இரண்டு நாய்கள் விடுமுறை நாளிலே கடற்கரைக்கு சென்று அந்த கடற்கரை மணலிலே ஒரு சிறிய மணற்கோட்டை கட்டும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. பொதுவாக விடுமுறை நாட்களிலே கடற்கரை சென்று அங்கு நேரத்தை மகிழ்ச்சியான முறையிலே செலவிடுவது பெரும்பாலானவர்களுக்கு பிடித்தமான ஒன்றாகும். அங்கு சென்று கடல் நீரிலே விளையாடுவது, மணலில் சிற்பங்கள் வீடுகள் போன்று அமைப்புகளையும் செய்வது, கடற்கரை காற்றிலே நடப்பது போன்று பல செயல்களும் செய்வோம். மனிதர்கள் மட்டும்தான் இப்படியெல்லாம் செய்வார்களா? நாம் வீட்டிலே வளர்க்கும் வளர்ப்பு பிராணிகளும் இதுபோன்று செய்வார்கள் என்பதை காட்டும் விதமாக ஒரு வீடியோ இணையத்திலே வைரலாகி வருகிறது. இரண்டு நாய்கள் மனிதர்களைப் போல கடற்கரை மணலிலே மணற்கோட்டை கட்டி மகிழ்ச்சியாக விளையாடுகிறது. சமூக வலைதளங்களில் ஒன்றான இன்ஸ்டாகிராமில் குட் பாய் ஒல்லி என்ற கணக்கு பக்கத்திலே இந்த வீடியோ பகிரப்பட்டுள்ளது. அந்த வீடியோவிலே நாயின் உரிமையாளர் ஒரு பெட்டியிலே துண்டுச் சீட்டுகளையும் போட்டு இந்த வார விடுமுறையிலே என்ன செய்யலாம் என்று அதிலே ஒரு சீட்டையும் தேர்ந்தெடுக்குமாறு நாயிடம் நீட்டுகிறார். அந்த நாய் ஒரு சீட்டை எடுக்க அதில் மணலில் கோட்டை கட்டலாம் என்கிற வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. உடனே நாய் உற்சாகமாக அவர்களுடன் கிளம்பி கடற்கரைக்கு செல்கிறது. அங்கு சென்றது மணற்கோட்டை கட்ட உதவி அதன் நண்பன் நாய் ஒன்றும் இணைந்து கொள்கிறது. இருவரும் ஓடிப்போய் ஒரு சிறிய வாளியை எடுத்துக்கொண்டு வருகின்றன. அந்த நாய் மணலை தோன்றி அந்த வாளியினுள்ளே மணலையும் நிரப்புகிறது. பின்னர் அந்த வாளியை கவிழ்த்து அதிலுள்ள மணலையும் கீழே சாய்க்கின்றன. அது சிறிய வாளியின் வடிவத்திலே அழகான சிறிய கோட்டை போன்று இருக்கிறது. பின்னர் அந்த நாய்கள் அந்த கோட்டையை அலங்கரிக்க ஓடிச் சென்று சில சிப்பிகளை எடுத்து வந்து அந்த கோட்டையின் மீது வைக்கின்றன. அது பார்ப்பதற்கு நாய்களின் உள்ளங்கால் போன்று இருக்கிறது. வெற்றிகரமாக இந்த டாஸ்கை நாய் முடித்ததும் இன்னும் ஒரு நாய் ஓடி வந்து அந்த மணல் கோட்டை மீது விழுந்து அதனை இடித்து மகிழுகிறது. இணையத்தில் பரவிய இந்த வீடியோ 1.3 மில்லியன் பார்வையாளர்களை தாண்டியுள்ளது மற்றும் இந்த காட்சியை பலரும் ரசித்தும் வருகின்றனர்.